வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தோனி வெர்சஸ் ஜடேஜா அப்படின்ற இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு நினச்சிக்கிட்டு இருந்தால் திரும்ப இப்போ சில பேர் ஆரம்பித்து மாதிரி இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சி உள்ள போகலாம் அந்த மேட்ச்சு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு ஒரு வழியாக சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிடுச்சு அதுவும் மூன்றாவது நான்காவது இடம் கிடையாது ரெண்டாவது இடம் இட் மீன்ஸ் ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு நமக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இந்த முதல் ரெண்டு இடங்களில் இருக்க அணிகளுக்கு இடையில் குவாலிஃபையர் மேட்ச் நடக்கும் அதில் எதனா அணி தோத்துருச்சு அப்படின்னா வெயிட் பண்ணோம் வெளியே போக வேணாம் இந்த எலிமினேட்டஸ் மேட்ச் இருக்குல்ல அதில் ஜெயிக்கிற அணியோடு இந்த தோத்த அணி மோதும் அதில் அந்த குவாலிஃபையரில் தோத்த அணிமோட ஜெயிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப ஃபைனல்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது ஸோ புள்ளி பட்டியலில் ரெண்டாவது இடம் பிடிச்சதுனாலே சிஎஸ்கேக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்காக அப்பேற்பட்ட இந்த சுச்சுவேஷனில் சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஒரு புயல் திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் உறுதிப்படுத்தலை தோனி ஜடேஜா அவங்க சைடில் உறுதிப்படுத்தலை ஆனால் அந்த புயல் மட்டும் கிளம்பி பெருசாக போய்கிட்டு இருக்குங்க நேஷனல் மீடியா வரைக்கும் அதை கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஏதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுல அதை பற்றி சொல்லிடுறேன் அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும் போன வருஷம் ஐபிஎல் சீசனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ என்னாச்சுன்னா ஜடேஜாவை சிஎஸ்கேவோட கேப்டனாக போட்டாங்க யாருமே மறந்துருக்க மாட்டோம் சமடி வாங்கணும் ஞாபகம் இருக்கா ஜடேஜா அவர்களோட பர்ஃபாமன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேட்டிங்லேயும் சொதப்பினார் பவுலிங்லேயும் சொதப்பினார் அவருக்கே உரித்தான ஃபீல்டிங்லையும் சொதப்பினார் இதுக்கப்புறம் என்னாகுது ரசிகர்கள் முழக்கங்களை எழுப்ப ஆரம்பித்தாங்க தோனி இல்லைனா பரவாயில்லங்க தோனி தான் இருக்காரு அவரே கேப்டனாக போடலாமே அது எதுன்னு கூக்குரல்களை எழுப்ப ஆரம்பித்தாங்க இது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் காதுகளுக்கும் போகாமல் இருந்திருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ திடீர்னு ஒரு தகவல் மட்டும் வெளியே கசஞ்சுது ஜடேஜாக்கும் தோனிக்கும் வாக்குவாதம் ரெண்டு பேரும் வார்த்தை பொருள ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் திரும்பவும் சிஎஸ்கே கேப்டனா தோனி அவர்கள் அமர்த்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் விளையாட்ல ஓய்வுன்னு சொல்லிட்டு போனாரு இதுக்கப்புறம் சில சினாரியோஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே ஒன்பதாவது இடத்தை பிடிச்சது புள்ளிப்பட்டியல்ல பிளே ஆஃபு நம்மளால போக முடியல வரும்போது மும்பை இண்டியன்ஸை சேர்த்து கையோடு கூட்டு வந்தோம் ஏன்னா அந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் பத்தாவது இடம் ஜட்டுக்கு இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூட எதுவும் ப்ராப்ளம் இல்லைனா தோனி கூட ஏதோ ப்ராப்ளம் இதனால் தான் ஓய்வெடுக்க போயிருக்காரு வெளியே பகிரங்கமாக சொல்ல மாட்டாரு அப்படின்ற டாக் பெருசாக போயிட்டு இருந்துச்சு இதுக்கேற்ற மாதிரி என்ன நடந்துச்சுன்னா ஜட்டோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்குல்ல அதில் சிஎஸ்கே சம்மந்தமான சமூக ஊடக பதிவுகளை அவர் நீக்க ஆரம்பித்தார் இது அவர் கோபத்தில் பண்ணாரா இல்லை அட்மின் எல்லாம் நீக்கினாங்களா அதுவும் வெட்ட வெளிச்சம் இல்லாத ஒரு கேள்வி தான் இதுக்கப்புறம் வெளியான தகவல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஜடேஜா கிட்ட பேசியிருக்காங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ பஞ்சாயத்து தற்காலிகமா முடிவுக்கு வந்துடுச்சுன்னு ஒரு தகவல் நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் போன வருஷம் நடந்து முடிஞ்சது ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ஆரம்பிச்சது நம்ம ஜட்டு திரும்ப டீமுக்கு வந்தாரு கேப்டனா தோனி அவர்கள் இப்போ இருக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ சமீபத்தில் சிஎஸ்கேவோட கடைசி போட்டி நடந்து முடிஞ்சதுல சிஎஸ்கே இதில் சிஎஸ்கே பேட்டிங் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸை டார்கெட்டா செட் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில எழுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே அபார வெற்றி பெற்றுச்சு இந்த வெற்றியின் மூலமாக தான் செகண்ட் பிளேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது கன்ஃபார்ம் ஆச்சு நம்மளுக்கு அப்பேற்பட்ட இந்த மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லோரும் ஓகே பட் நம்ம ஆல்ரவுண்டர் ஜடேஜா இருக்கார்ல அவரோட பவுலிங் ஸ்பெல் மட்டும் மோசமாக இருந்துச்சுங்க மற்ற சிஎஸ்கே பவுலர்ஸோடு கம்பேர் பண்ணுறப்ப மோசமாக இருந்துச்சு நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பது ரன்ஸை கொடுத்தாரு ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் தான் தூக்குனார் எக்கானமி பன்னெண்டு புள்ளி அஞ்சு டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலே நாலு பந்துகள் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் டிசி பேட்டர்ஸ் உரித்த முக்கியமான பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா தான் அப்படி போட்டு உரி உரினு உரிச்சிருந்தாங்க இதனால் காலத்தில் ஜடேஜா தோனி ரெண்டு பேருக்கே இடையில் ஒரு மூன்று தடவை உரையாடல் நடந்துச்சு மேட்ச்சை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ரெண்டு இமேஜும் அந்த காலத்தில் இருந்து எடுக்கப்பட்டது தான் ஸோ இது போல் பேசியிருந்தாங்க அவங்க களத்தில் என்ன பேசுகிறாங்க என்னன்றது நமக்கு தெளிவாக கேட்காது இல்லையா ஸோ அவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் இந்த என்ன வேணாலும் பேசியிருக்கான்ற விஷயம் இருக்குல்ல இதை வச்சுக்கிட்டு நிறைய கான்டென்ட்ஸ் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணி சுத்த விட்டுருக்காங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் இதை பற்றி பகிரங்கமாக சொல்லலை சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் இப்போ இருக்க வாய் தரக்கல ஆனால் இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல தோனி ஜடேஜா மேலே கை போடுறது அது ரித்துவும் அம்பத்தியும் அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜில் பார்க்குறது இது போல் விஷயங்கள மனசில் வச்சு சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் கள்ளத்திலே வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு தோனி ஒன்று சொல்ல போயிட்டு அதுக்கு ஜடேஜா வந்து ஏதோ கவுண்டர் கவுண்டருக்கு அவர் சொல்லி ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் தோனி அவ்வளோ கோபமாக அங்கே அவுட் பண்ணியிருப்பார் ரொம்ப நேரம் நின்று பேசாமல் போயிட்டு இருப்பார் அவர் தோனியோட பிஹேவியர் இவ்வளோ கோபமாக மாறினது காரணமே ஜட்டு விட்ட வார்த்தைகள் தான் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு பெருசாக ஆடை பிடிக்கலை சிஎஸ்கே டீமில் தான் ஏதோ ஆடணுன்ட்டு ஆட்ராடணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னை கேட்டீங்கன்னா பர்சனலாக ஜடேஜா ஃபுல் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த டிசி மேஷரோடு பார்த்துருப்பீங்களே இந்த ஸ்போர்ட்ஸ் செலிப்ரேஷனை வார்னர் நம்ம ஜடேஜா முன்னாடி பண்ண போயிட்டு ஜடேஜா அதை பார்த்து ரசித்து அவர் குளிங்கி குழிங்க சிரித்து இதெல்லாம் நடந்திருக்கும் எதனால் களத்தில் இஷ்யூ அப்படின்னாலும் தோனிக்கிட்ட தான் போயிட்டு ஜடேஜா முறையிடுறாரு இதெல்லாம் நடக்குது அவர் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டில் ஆடுற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தெரியுது பட் ஆடியன்ஸுக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல ஆனால் சில ரசிகர்கள் இது ஒரு குற்றச்சாட்டாக சுமத்துறாங்க ஆடை பிடிக்காமல் ஒரு ஆடிக்கிட்டு இருக்காருன்னு இதெல்லாம் தாண்டி தோனி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாருங்க அதாவது கிட்ட போய்ட்டு கையை தூக்கிட்டு பேசுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை ரசிகர்கள் என்னவா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா விருப்பம் இருந்தால் விளையாடுங்க இல்லைன்னா விளையாடாதீங்க டீமுக்கு தேவையில்லை அப்படின்னு ஜடேஜா கிட்ட தோனி சொன்னதாக ஒரு சில ரசிகர்கள் இந்த பதிவுகளையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுவுமே அஃபிஷியலாக சொல்லலைங்க ரசிகர்கள் மத்தியில் இதெல்லாமே பேசப்பட்டு இருக்கு அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா இது போல விஷயங்கள் நடக்கிறதுனால பேசுகிறாங்க ஓகே இந்த ரசிகர்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல அந்த அசம்ஷனே வச்சுக்கலாம் நம்ம அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியே ஒரு விஷயம் நடந்துச்சு தற்செயல்தான் அது நடந்துச்சு இந்த டிசி வசம் சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு தோனி அவர்கள் பேசியிருப்பாங்க ஆஸ் எ சிஎஸ்கே கேப்டனாக பேசியிருப்பார் அப்போ என்ன சொல்லியிருந்தார் தனிப்பட்ட ரெக்கார்டுக்காக வீரர்கள் ஆடக்கூடாது அப்படி ஆடுறவங்க அணிக்கு தேவையே இல்லை அணிக்காக ஆடுறவங்க மட்டுந்தான் தேவைன்னு சொல்லியிருப்பாருங்க அவர் எதுக்காக இது சொன்னார்னு இப்போ ரசிகர்கள் மத்தியில் அரசியல் புரிசலாக பேச்சு போயிட்டுருக்கு இல்லைப்பா அவர் ஜடேஜாவை மனசில் வச்சு தான் சொல்லியிருக்காரு ஜடேஜாவை குத்தி தான் பேசியிருக்காருன்னு ஜட்டோட ஃபேன்ஸ்லாம் தோனி பக்கமாக திரும்பியிருக்காங்க அது என்ன தோனிக்கு மட்டும்தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு கேப்டனை ஒரு பொம்மன் சொல்லிட்டு ஜடேஜா உட்கார வச்சா அவருக்கு எப்படி கோவராமையாக இருக்கும் அதனால தான் போன சீசனில் அவர் வெளியே முறுக்கிட்டு போயிட்டார் இந்த சீசன்லேயும் தோனி ஜடேஜாவை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த வாக்குவாதங்கள் அப்படின்னு ரசிகர்கள் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் எங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்த சீசனில் என்ன ஆகுமோன்னு தெரியல ஜடேஜா இருப்பாரன்னு புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் முதல்ல வெளியே வந்தப்ப ஏப்பா சும்மா நான் கிளப்பி விட்டுருக்கு போகிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் கடைசியில் ஒரு ட்வீட் ஒன்று கண்ணில் மாட்டுச்சிங்க இந்த தெரியுதுல ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா அவர்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போடப்பட்டிருக்க ட்வீட்டு அந்த டெல்லி மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு மேலே என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காப்புல டெஃபினெட்லி அப்புறம் அந்த தம்ஸ் அப் இமேஜை உள்ள உள்ளே இணைந்துருமா டெக்ஸ்ட் இருக்குது கர்மா வில் கெட் பேக் அட் யூ சூன ஆர் லேட்டர் இட் ஷுவர்லி வில் இந்த கர்மா பூமராங்ன்னு சொல்லுவாங்கள அது கண்டிப்பாக உன்னை திருப்பி அடிக்கும் அது இப்போ அடிக்குதா எப்போ அடிக்கும்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தார் ஏன்ப்பா இந்த போஸ்ட்டுக்கு தோனிக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்க அவர் தோனியோட பேர் எங்கேயுமே குறிப்பிடலையே அதுவும் இல்லாமல் தோனி அவர் டீமோட கேப்டன் அப்படி இருக்கிறப்ப அவரை குறிவைச்சு இது போலாம் கர்மா சம்மந்தமாக போட முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்டிங்கன்னா அந்த சில பேருக்கு ஜட்டோட ஃபேன்ஸ் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக ஜட்டு இந்த டெஃபினெட்லி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க எஸ் அவர் டெஃபினெட்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தா தான் அது உண்மை ஆனால் எதுக்காக இப்போ வரைக்கும் புரியலையேன்றாங்க ஏன்னா டெஃபினெட்லி அப்படின்ற வார்த்தை அதிகமாக சமீப காலமாக ட்ரெண்டானது காரணம் தோனி அவர்கள் ரிட்டயர்மெண்ட்டை பற்றி கேட்குறப்பலாம் டெஃபினட்லி நாட்டுன்னு ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்துருந்தாரு ஸோ இதனாலே டெஃபினெட்லி நாட் அப்படின்ற ஹேஷ்டாகே கிரியேட் இருந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் கருத்தான் தோனி அவர்கள் ஸோ அவரை மறைமுகமாக குறிப்பிடுற மாதிரி தான் ஜட்டு அவர்கள் டெஃபினெட்லி அப்படின்ற வார்த்தையை அந்த ட்வீட்ல பதிவிட்டு ஜட்டு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அந்த அசம்ஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான ரசிகர்கள் இருப்பாங்கல்ல அவங்க பதிவு பண்ணுற விஷயம் இது இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்க போதுல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில ஸோ இதில் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி பீட் பண்ணும் அவங்கள தோற்கடிப்பாங்க அவங்க விதைச்சது திரும்ப அவங்க அறுவடை பண்ணுற நேரம் வரும் அப்படின்றத குறிப்பிட்டு தான் ஜட்டு அந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க டெல்லி மேட்ச்சுக்கு அப்புறம் அவர் அந்த ட்வீட்டை போட்டிருக்கிறதுனாலேயே இதோடு கனெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா வார்னர் அந்த மேட்சில் நல்லா ஆடி இருப்பார் அந்த சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்சில் சூப்பராக ஆடிருப்பாரு ஸோ இதுதான் தான் கர்மான்னு அவர் குறிப்பிட்டதா அவங்க பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க நடுவில் யார் பார்த்த வேலைன்னு தெரியல இந்த ஒரு விஷயம் ஏன்னா இது ஒரு ட்வீட்டாக இப்போ வாங்கிற ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் நம்ம ஜட்டு ரெண்டு பேரும் நல்லா அளவலாகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க படித்து பார்த்தீங்களா கம் டு கிரேட்டஸ்ட்டு ஃப்ரான்சைஸ் எம்ஐ ஜட்டு ரோஹித் அண்ட் எம்ஐ ஃபேமிலி வில் ட்ரீட் யூ பெட்டர் புரியுதா அதாவது ஜட்டு அங்கேருந்து அசிங்கப்படாதீங்க மும்பை இண்டியன்ஸ்க்கு வந்துடுங்க இங்கே நம்ம டீமில் இருக்கிறவங்களும் நம்ம ரோஹித் சர்மா கேப்டனோ உங்கள அப்படி கவனிச்சுப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க எங்கெங்கெல்லாம் பொது பார்த்தீங்கன்னா விஷயம் சமீபத்தில் கரெக்டாக சொல்லணும்னா கடந்த பதினேழாம் தேதி நம்ம ஜட்டு அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் தமிழில் பேசி அது எத்தனை பேர் பார்த்தீங்க ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா அப்படின்ற டயலாகை நம்ம ஜட்டு சொல்லியிருப்பாருங்க அது வரைக்கும் எதுவுமே ப்ராப்ளம் அதெல்லாம் வந்த மாதிரிலாம் எந்த விதமான தகவல்களுமே கிடையாது ஆனால் டிசி மேட்ச்சுக்கு அப்புறந்தான் இவ்வளோ கலைபுரங்கள் முளைச்சிருக்கிறதா இப்போ கண்ணு முன்னாடியே பார்க்க முடியுது தோனி தோனி தோனின்னு நிறைய பேர் இந்த ஸ்டேடியமில் சேன் பண்ணுவாங்க பாருங்க குறிப்பாக ஜடேஜா களமிறங்கி அவர் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் பிரார்த்திக்கிறதுலாம் பார்த்துருப்போம் ஜட்டுவே சில முறை அதை சொல்லியிருக்காரு ஓப்பனாக நான் வந்து சீக்கிரம் அவுட் சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க ஃபேன்ஸ்லாம் தோனி வரணுமா அவர் ஆர்டரை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சர்க்காசமாக என்னவோ தெரியல இதனால இந்த வாக்குவாதங்கள் இப்போ நீண்டுக்கிட்டு போறதாவும் சில தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மனுஷன் மே பதினேழாம் தேதி போட்ட அந்த வீடியோ இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா சத்தியமா நீங்களே நினைப்பீங்க ஏன்பா தோனிக்கு வரைக்கும் பிரச்சனையே இருக்காதுப்பா ஏதோ வேலை இல்லாத களை போட்டுருக்கு வேலை எதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தோணுச்சு உங்களுக்கு தான் தெரியல யார் யாரும் நினைவோ பேசிட்டோங்க ஆனால் என்ன போடுறதுன்னு பர்சனலா இதுதான் உண்மையான நினைக்கிறேன் அதாவது அண்ட் ஜெரி சார்ந்த ஒரு மீம் தான் ஞாபகம் வருது தோனி அண்ட் ஜடேஜா இன் ரியல் லைஃப் இப்படிதான் இருப்பாங்க சந்தோஷமாக தோனி அண்ட் ஜடேஜா ஃபேன்ஸ் ஆன் சோஷியல் மீடியா ஆனால் ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க சமூக வலைதளங்களில் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் இதாக நினைக்கிறேன் ரசிகர்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல சார் ரைட்டுங்க இது எல்லாம் கடந்து நம்ம குவாலிஃபயர் மேட்ச் ஒன்று நடக்க போதில் ஜிடிக்கு எதிராக அதில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா டைரெக்டாக ஃபைனல்ஸ் போயிடுவோம் அந்த மேட்ச் நம்ம சேப்பாக்கில் நடக்க போகுது அதுதான் அடுத்த ஹைலைட்டு ஸோ இதை முன்னிட்டு நம்ம சிஎஸ்கே சிங்கங்கள் ஒரு வழியாக சென்னை வந்துட்டாங்க வரும்போது என்ன வரவேற்புன்றீங்க ரசிகர்கள் விமான நிலையத்தில் நம்ம வீரர்களுக்கு அவ்வளோ உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க அதுலேயும் நம்ம அணியில் இருக்கிற சில பேர்லாம் ரசிகர்களை பார்த்து வணக்கம் போடுறது பிராவுடாக ஒரு கட்டை மேலே போயிட்டு அந்த ரசிகர்களை கையில் போட்டு முட்டுறது இதெல்லாம் வேலை பார்த்து வச்சுருந்தாங்க இந்த குவாலிஃபயர் மேட்சில் எந்த சிஎஸ்கே வீரர் மேலே மக்கள் கவனம் திரும்பி இருக்கோ இல்லையோ நம்ம சிவம் தூபே ஆஹா சிக்ஸர் தூபே இருக்கார்ல பக்கம் தான் பெரிய கவனம் திரும்பி இருக்கேங்க கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இதுதான் காரணம் எந்தெந்த டீமுக்கு எதிராக எவ்வளோ ரன்ஸை எவ்வளோ பந்துகளை ஸ்கோர் பண்ணாரு இந்த விவரத்தை தான் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஃபுல்லாக இப்போ பெரிய ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கே நம்பிக்கை போகிறோம் ஓகே தரமான சிக்ஸர் மிஷின் மூலமாக சிக்ஸர்ஸ் நம்மளுக்கு குவாலிஃபைல காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டேன் ஜிடிகே அகெயின்ஸ்டா பத்தொன்பது எல்ஹச்ஜி கிட்ட இருபத்தி ஏழு எம்ஐ கிட்ட இருபத்தி எட்டு ஆர்ஆர் ஆர்ஆர்கிட்ட வெறும் எட்டு இதில் மட்டும்தான் கம்மி ஸ்கோர் ஆர்சிபி கிட்ட ஐம்பத்தி ரெண்டு கேகேஆர் கிட்ட ஐம்பது ஆர்ஆர் ஆர் கிட்ட ஐம்பத்தி ரெண்டு பஞ்சாப் கிட்ட இருபத்தி எட்டு எம்ஐ கிட்ட இருபத்தி ஆறு டிசி கிட்ட இருபத்தஞ்சு கேகேஆர்கிட்ட நாற்பத்தி எட்டு அண்ட் டிசி கிட்ட இருபத் சிஎஸ்கே பற்றியே பேசிகிட்டு இருக்கோம்ல ஒரு சின்ன ரிலாக்ஸுக்காக நம்ம ரிங்கு சிங்கை பற்றி பேசலாமே ஏன்னா சிஎஸ்கேக்கு மரண பயம் காட்டின ஒரு முக்கியமான பிளேயர்னா ரிங்கு சிங் தான் நமக்கு மட்டும் இல்லை கல்கட்டா அணி ஜெயித்த முக்கியமான போட்டிகள்ல அந்த டீம் ஜெயிக்க காரணமாக இருந்ததே ரிங்கு சிங் தான் இது மாதிரி பல அணிகளுக்கும் மனுஷன் மரண பயத்தை காமிச்சிருக்காரு ரிங்கு சிங் அவர்கள் இதுக்கப்புறம் ஐபிஎல்ல இந்த டோர்னமெண்ட்டாக விளையாட போகிறது கிடையாது ஏன்னா கே கேஆர் வெளியே போயிட்டாங்க ஆனால் பெஸ்ட்டுங்க இந்த ஒரு பிளேயர் ஃபைண்ட் ஆஃப் த இயர்னு சொல்லலாம் பெஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு இது மாதிரி சீசன் எந்த வீரருக்கும் சிறப்பான சீசன் தான் அதுக்காக என்னவோ என்ன இந்திய அணிக்கு இதுக்கப்புறம் தேர்வு பண்ணிவிடுவாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு இந்த சீசன் பெஸ்ட்டாக அமைஞ்சது அது உண்மைதான் இனி வழக்கம் முடியாது பயிற்சியை தொடங்க போகிறேங்க அவ்வளோதான் பண்ண போகிறேன் இப்போல்லாம் எனக்கு நல்ல மரியாதை கிடைக்குது அதுவும் ஒரு அஞ்சு சிக்ஸர் கிட்டே ஊறிச்சி எடுத்திருந்தோம் பார்த்திங்களா அந்த மேட்சுக்கு அப்புறம் எனக்கு எங்கே போனாலும் நல்ல மரியாதை கிடைக்குது அப்படின்றாரு அப்போ இதுக்கு முன்னாடி பெருசாக ஒரு பிளேயராக யாருமே போல போடறதுக்கு அதான் இங்கே தெரியுது அதோடய மனக்கு இதுக்கப்புறம் நல்ல மரியாதை கிடைக்குது இந்த ஐபிஎல் தொடரால் தொடரால என்னோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திறமையான இந்திய இளம் வீரர்கள் இருக்காங்களா அவங்க பல பேர் இந்த ஐபிஎல் தொடரில் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு முன்ன சொன்ன பாருங்க ரிங்கு சிங் அவரை சொல்லலாம் இதுமாதிரி நிறைய பிளேயர்ஸுங்க இந்திய கிரிக்கெட் அணியோட எதிர்காலம் கண்ணு முன்னாடி தெரியுது இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு டீம் செட்டு இதுக்கப்புறம் அமையும் போல இருக்குது ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு முத்தாய்ப்பான வீரர் தான் ரிங்கு சிங் அவர்கள் ரெண்டாவது வேண்டிய விஷயம் தோனி ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஜடேஜாவுடன் தோனி மோதல் அப்படின்ற செய்தி தொடர்ந்து வளம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது எதுவும் பண்ண முடியாது ஏன்னா சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது பல பேருக்கு வெட்டியாக இருக்கிற நேரங்களும் ஒன்று இருக்குது ஸோ ஏதாவது பதிவுகளை போட்டு இஷ்யூஸை கலப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்களே ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணுற வரைக்கும் இந்த சர்ச்சை அவருகிட்டே அவர் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் பல்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம முன்னாள் சிந்திக்கணும் விஷயம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த தோனி வெர்சஸ் ஜடேஜா அப்படின்ற ஒரு விவகாரம் சார்ந்த தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்குல்ல அது ஒரு பகீர் செய்தி தான் அதில் மாற்றக்கிறதே இல்லை ஏன்னா குவாலிஃபை வரைக்கும் வந்துட்டோம் இந்த டைமில் போல் பிரச்சனை ஒன்று வெளியே பேசப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் இந்த ஷாக்கை போக்கிறதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கையில் தான் ஆயுதமே இருக்குது அவங்க ஒரு மறுப்பு எதனா சொல்லிட்டாங்க அப்படின்னா விஷயம் முடிஞ்சதுங்க பார்க்கலாம் ஏதாவது மறுப்பு வருதான்னு சொல்லிவிட்டு அடுத்த தன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்